பெயில் தர முடியாது. இஓடபிள்யூ வந்து சொல்லிட்டாங்க இது ஸ்கேம்னு, அதை ஜட்ஜும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆமா இது ஸ்கேம் தான் அப்படின்னு, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏமாத்திருக்கீங்கன்னு ஜட்ஜாயாவும் சொல்லிட்டாரு. அந்த ஒரு பாயிண்ட் ஏன் கார்த்திக் பிள்ளையன் அவர்களை வந்து ஒரு வார்த்தையும் திறக்க மாட்டீங்க? அது என்னமோ ஒரு வார்த்தை வந்து 100 தடவை சொன்னாருங்க இந்த வீடியோல. கேஸோட கிராவிட்டி, கேஸோட கிராவிட்டி தான் முடிவு பண்ணும். பேமெண்ட் எப்போ போடுவாங்க அதை பத்தி பேச மாட்டார். ஸ்கேம் அண்ட் இஓடபிள்யூ சொன்னாங்களே 8வது பாயிண்ட்ல, ஜட்ஜாயும் சொல்லியிருக்காருல, ஆமா நாங்க ஏத்துக்கிறேன்னு, அதை பத்தி வாயவே திறக்க மாட்டார். ஹாய் நண்பா, நான் உங்கள் தேவா. மைவித்ரி ஆட் சம்பந்தமாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நேற்று சக்தி ஆனந்துக்கு பெயில் சம்பந்தமாக ஒரு வழக்கு வந்துருந்துச்சு, அது திரும்ப. அதை பற்றி நம்ம ஏற்கனவே அதுக்கு முன்னாடி நாளே நம்ம சொல்லிட்டோம், ஒரே வாரத்திலே முடிச்சிட்டோம், பெயிலெலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நீங்கள் ஸ்கேம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கே தெரியுதுன்னு ஜட்ஜாவே சொல்லியிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் தான் பெயில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற நம்ம யூகத்தில் சொன்னோம். ஆனால் உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன தெரியுமா, நீ என்ன வக்கீலா, நீ என்ன ஜேர்னலிஸ்டான்னு எல்லாம் என்ன கேள்வி கேட்டீங்க. நான் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரணமாக ஒரு பேசிக்காக நாலேஜ் இருக்கவங்க யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க தான் நான். ஸோ ஓகே, இந்த ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். மைவித்ரி மெம்பர்ஸ்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கணும் கண்டிப்பாக. அதாவது மைவித்ரிக்கு எதிராக, அதாவது உண்மையாக பேசுனா, அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அருமை சூப்பர் கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன அவ்வளோ கோபத்தில் இருக்கீங்க, பணம் வரலன்ட்டு. ஆனால் மைவித்ரியை பற்றி உண்மையான கருத்தை, அதாவது உங்களுக்கு எதிராக தோன்ற மாதிரி கருத்தை சொன்னாலே உடனே நீங்கள் கேட்குற முத கேள்வி, உனக்கு என்ன தெரியும் மைவித்ரி ஆட்ஸ் பற்றி, எம்டி பற்றி உனக்கு தெரியுமா, எங்கள் நிறுவனத்தை பற்றி உனக்கு தெரியுமா, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, நீ முதல்ல இந்த நிறுவனத்தில் முதலீடு போட்டிருக்கியா, பணம் போட்டிருக்கியா, பர்ச்சேஸ் பண்ணுறியா, நீ மெம்பராக இருக்கியா, அப்படின்லாம் கேள்வி கேட்டு அவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரி ஓகே, நான் ஒரு மெம்பருங்க, நான் சிஎம் மெம்பராக எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஐடி போட்டிருக்கோம். நான் சொன்னாலும் உடனே அடுத்த கேள்வி கேட்குறீங்க, மைவித்ரியில் பணத்தை சம்பாரிச்சுட்டே நீ அதுக்கு துரோகம் பண்ணுற, நீ வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துருவியா, நீ எல்லாம் வந்து துரோகி, நீ எல்லாம் மைவித்ரியில் ஏன் பணம் போட்ட, எது கிடத்த, பணத்தை திருப்பி கொடுன்றீங்க, என்ன இது நியாயம், போடாதவங்க பேசுனா நீ இல்லவே இல்லை, நீ ஏன் பேசுகிறன்றீங்க, பணத்தை போட்டவங்க பேசுனா நீ வந்து துரோகம், நீ வந்து கம்பெனிக்கு எதிராக ஏன் பேசுகிற பணத்தை போட்டு, இதில் என்னங்க லாஜிக், நீங்கள் கோவப்படுறீங்க ஓகே, இருந்தாலும் ஒரு லாஜிக்கோட பேசுங்க. ஓகே இந்த விஷயத்தை விட்டுருவோம், அடுத்து ஒரு விஷயம். இப்போது நம்ம கார்த்திக் பிள்ளை அண்ணா அவரை பற்றி பேசுவோம், கேடிவியை பற்றி. அதாவது அவர் மிகப்பெரிய ஜாம்பவான். எப்படின்னா அந்த மைமித்ரி ஆட்ஸுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபரு 1.5 லட்சம் வச்சுங்க, அதுலேருந்து கிட்டத்தட்ட 80,000 சப்ஸ்கிரைபரை தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டாரு. அவருக்கு வியூஸ் வருது, உங்களுக்கும் வியூஸ் வரட்டும், எனக்கும் வியூஸ் வரட்டும், ஓகே, இருந்தாலும் ஒரு உண்மைத்தன்மையை சொல்கிறது இல்லைங்களா. உங்கள் முகம் 4 பேருக்கு தெரியணும், என்னோட முகமும் 4 பேருக்கு தெரியணும், எந்த விதத்தில் தெரியுது அப்படின்றது தான் முக்கியம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மைவித்ரி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 115,000 சப்ஸ்கிரைபரை வச்சுருந்தார். மைவித்ரி பற்றி பேசுனதுக்கு அப்புறமா, உங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பேசுனதுக்கு அப்புறமா இன்றைய நிலவரத்தில் 180,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிடுச்சு. சரி, ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் முழுக்க முழுக்க மைவித்ரி ஆட்ஸோட மெம்பரோட சப்ஸ்கிரைபர் தான் அவர்கிட்ட இருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இது வரைக்கும் அவர் என்ன நன்மை கொடுத்துருக்காரு, என்ன ஒரு விஷயத்த சரியான முறையில் உங்களுக்கு கைடு பண்ணியிருக்காரு, என்ன விஷயத்த சரியாக சொல்லிருக்காரு, இல்லை என்ன விஷயத்த யூகத்தின் பேரில் அவர் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆச்சு, அடுத்தது இது நடக்கும் அப்படின்ட்டு கணிச்சு எதை சரியாக சொல்லிருக்காரு, அதை யாராவது சொல்லுங்க. இல்லை இந்த மாதிரி நடக்கும் நான் சொல்லியிருந்தேன், இது நடந்திருக்கு அப்படின்னு அவர் வாயால் ஒரு விஷயத்த சொல்லிருக்காரா, கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயமும், ஒரு கமெண்ட்ல நான் பார்த்துருந்தேன், அந்த நாய் அசோக் ஸ்ரீநிதி என்ன சொன்னானோ அதுதான் நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்களா அப்படின்னு மைவித்ரி மெம்பர் எவ்வளோ மன வருத்தம் கார்த்திக் பிள்ளை அவர் மேலே இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. கமெண்டில் இருக்குது இந்த வார்த்தை, அவரோட சேனல்லையே இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை நீங்கள் எதிரியாக நினச்சிங்களோ அவரையே நம்புறதுக்கு தயாராகிட்டீங்க. அசோக் ஸ்ரீநிதியை தம்பினார், எப்படி நம்புறீங்க, ஓகே அவர் சொல்கிறது தான் சரி, அவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும், இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருமே நீங்க வேணாம், நான் அதை சொன்னேன்னா தூண்டுறீங்க பாரு, வழக்கு போடுறது தூண்டுறீங்க, உங்க விருப்பம்,
ஓகேங்களா, நீங்க வழக்கு தொடுங்க தொடுக்காம போங்க, அது உங்களோட விருப்பம். ஆக மொத்தம் எல்லாருக்குமே நம்பிக்கை போயிடுச்சு, கார்த்திக் பிள்ளை அவரோட சேனல் மேல நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப ரீசெண்டா அந்த பெயில் சம்பந்தமா அந்த 2000 something அந்த க்ரோர்ஸ் வந்து, அதாவது 2000 crore குறிப்பிட்ட பணத்தை வந்து அவங்க பே அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோவில் நீங்க ஒரு கமெண்ட்டை எடுத்து பாருங்க. ஒரு 180 comments ஒரு 50 comments நீ கதை சொல்ற, எவ்வளோ கதையை தான் நீ சொல்லிட்டு இருப்ப, நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, நாங்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற பதிவு மட்டும்தான் அந்த கமெண்ட்ஸில் வரும். உடனே 50 பேருமா கார்த்திக் பிள்ளை அவரோட சப்போர்ட்டராக இருப்பாங்க, அவங்களோட நேம் எல்லாம் படிச்சு பாருங்க ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, அதாவது நம்ப வைங்க, ஒருத்தன் வந்து நம்ப வச்சு பணத்தை புடுங்கி அதை ஸ்கேம் பண்றான், இந்த பணம் எப்படி நம்ம கிட்ட வரும் அப்படின்றத நினைச்சு உங்ககிட்ட வந்தா நீங்க ஏதாவது ஒரு தகவல் கொடுப்பீங்க, நல்ல தகவல் கொடுப்பீங்க, உங்கள்கிட்ட வந்தா நீங்களும் வந்து பொய்யான தகவலையே கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. பெயில் தரமுட EOW வந்து சொல்லிட்டாங்க இது ஸ்கேம்னு, அதை ஜட்ஜும் அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஆமா இது ஸ்கேம் தான் அப்படின்னு, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏமாத்திருக்கீங்கன்னு ஜட்ஜ் ஐயாவும் சொல்லிட்டாரு. அந்த ஒரு பாயிண்ட் ஏன் கார்த்திக் பிள்ளையன் அவர்களை வந்து ஒரு வாரத்தையும் திறக்க மாட்டீங்க, உடனே அடுத்த இதுக்கு போயிடுவார். மக்கள் வந்து பைத்தியகாரத்தனமா இருக்கீங்க, மக்கள் வந்து படிக்காத தலையெல்லாம் ஏமாத்துறீங்க. ஆமாங்க ஐயா, மக்கள் அந்த அளவுக்கு படிக்காதவங்க தான். இந்த மைவித்ரில பணம் போட்டவங்க யாரும் அவ்வளவு பெருசா படிச்சவங்க கிடையாது அப்படின்ற பட்சத்துல நீங்க சொல்லி ஏமாத்துட்டுறீங்க, அது உங்க வாயாலே சொல்றீங்க. எப்படி உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்றதுல எல்லாரும் ஏமாத்துறாங்க, சட்டம் தெரிஞ்சு யாரும் இப்படி பேச மாட்டாங்க. அது என்னமோ ஒரு வார்த்தை வந்து 100 தடவை சொன்னாருங்க இந்த வீடியோல. கேஸோட கிராவிட்டி, கேஸோட கிராவிட்டி தான் முடிவு பண்ணும், கிராவிட்டி முடிவு பண்ணட்டும். எப்படி சொல்றது, பெயில் இஸ் மேண்டட்ரி, அதாவது ஜெயில் மேண்டட்ரியோ இல்லையோ பெயில் மேண்டட்ரி, அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிடுவார். இப்ப என்ன சொல்றன்னா, கேஸோட கிராவிட்டி பொறுத்து தான் இந்த கேஸ் அமையும். 90 நாள் பாத்தீங்களா, உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிடணும், நீங்க வெயிட் பண்ணுங்க, 4th June வந்து பணம் போட்டுருவாரு, அட வெயிட் பண்ணுங்க, கேவிசி முடிட்டோம், 30th June போட்டுருவாரு, 30th அட வெயிட் பண்ணுங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், சுவிட்ச் அமுத்தணும், OTP போடணும், அடுத்து அட வெயிட் பண்ணுங்க, 18 July பெயில் வரட்டும், பெயில் இஸ் மேண்டேட்ரி, வருவார் பணம் போடுவார், நிச்சயமா வெயிட் பண்ணுங்க, பொறுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கெடு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 3 மாசம் கெடு கொடுத்துருக்காரு, அட வெயிட் பண்ணுங்க. அந்த கேஸில் இன்னும் இன்னும் அவர் ஒன்றும் தூக்கில் போட்டுற மாட்டாங்க, நீங்க அவ்வளோ மன கஷ்டப்படுறீங்க. எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் கேஸோட கிராவிட்டி, கிராவிட்டியை கணக்கு பார்த்து தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. இதை ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க, அங்கே போய் பெயில் வாங்கிடலாம். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி சொன்னலையே சாமி, July 18 அவர் கிடைக்கவும் வந்துருவாரு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இது ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கூட நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த ஆப்ஷன் நீங்கள் ஏன் சொல்லலை? ஓகே, கேஸோட கிராவிட்டியில் 90 நாள். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, அப்படியே சூசகமாக சொல்கிறாரு, இன்னும் ஒரு 90 நாள் வெயிட் பண்ணுங்க, பெயிலில் வந்துருவார், பணம் போடுறாங்க, ஹைகோர்ட்டில் பெயில் வந்துடும். சுப்ரீம் கோர்ட்டில் போடுறது மட்டும் தான் தீர்ப்பு, மற்றது எல்லாமே ஆர்டர் தான், அதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு விளக்கமாக சொல்லிருக்காப்புல. சரி ஓகே, புரிஞ்சுக்கச்சு. பேமெண்ட் எப்போ போடுவாங்க அதை பற்றி பேச மாட்டார். ஸ்கேம்ண்ட் EOW சொன்னாங்களே 8th point ஜட்ஜாயும் சொல்லியிருக்காருல, ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு, அதை பற்றி வாயவே திறக்க மாட்டார். எப்போ பேமெண்ட் வரும் வாயவே திறக்க மாட்டார், வெயிட் பண்ணுங்க, பொறுத்துருங்க. ஐயா நீங்கள் பொறுத்துருப்பீங்க, உங்களுக்கு எந்த கடனும் கிடையாது, நான் ஒரு மெம்பர், எனக்கு அதனால எந்த கடனும் வரலை சரிங்களா. 8 மாசத்துக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் ரெஃபர் பண்ணுறத சரிங்களா. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி போட்டேன், அப்போ 8 மாசத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டேன், ஏன் பணம் எனக்கு வந்துடுச்சு, கீழே ரெஃபர் பண்ணவங்க பணம் சரியாக போயிடுச்சு, மிஞ்சி பணம் 1-2 வராமல் இருக்கும், 1-2 இன்ஸ்டால்மெண்ட் வராமல் இருக்கும். ஓகே, எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க எல்லாரும் எங்கே கடன் வாங்கினாலோ கடங்கார அவங்க கழுத்தை நெரிக்கிறான், அப்ளைனராக இருக்கிறதால கீழே போட்ட மெம்பர்ஸ்லாம் கழுத்தை நெரிக்கிறாங்க, லோன் வாங்கினவங்க அந்த லோன்காரன் கழுத்தை நெரிக்கிறான். இப்போ கடைசி கட்டமாக உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க, உங்களை நம்பிட்டு இருந்தாங்களே. இப்பயும் நான் சொல்கிறேன், மைவித்ரி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தயவு செஞ்சு அந்த 2 மணி நேரம் விளம்பரம் பார்க்கறத நிறுத்துங்க. எங்க பணம் போடுறமேனா 60,000 வந்துருங்க, 70,000 வந்துருங்க, உங்களோட பணம் வந்துடுது இல்லைங்களா, விட்டுருங்க. இனி பணம் போட்டால் அதுக்கப்புறம் விளம்பரம் பார்த்துங்க,
ரெண்டு மணி நேரம் உங்களோட ஒவ்வொரு நாளையிலும் வீணாக்காதீங்க. 60 மணி நேரம், ஒரு மாசத்தையும் நீங்க 60 மணி நேரம் வீணாக்குறீங்க. அந்த 60 மணி நேரத்தை வீணாக்காம உங்களுக்கான தொழிலையோ உங்களுக்கான வேலையிலையோ நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அந்த வேலையை பாருங்க. ஸோ பணம் வர நேரத்தில் வரட்டும், சரிங்களா? வழக்கில் இப்பயும் சொல்றேன், ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னதான் இப்பயும் சொல்றேன், சட்டத்தை நம்புங்க. சட்ட ரீதியா எப்படி பணத்தை பெறணுமோ அதை நம்புங்க. அதை விட்டுட்டு நல்ல ஒரு லட்சியம் 70 நிச்சயம் வாழ் வாழ வைத்து வாழ் எம்டி சார் எப்பயுமே நல்லவர் இதெல்லாம் வேணாம். உங்களோட ஆதங்கத்தில் நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேச தேவையில்ல. பணம் சட்ட ரீதியாக எப்படி வாங்குறதுன்னு பாருங்க, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க, தொழிலை பாருங்க. இந்த கார்த்திக் பிள்ளை அவரோட சேனலை வந்து நம்பிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஆதரவா இல்லை, மைத்ரி மெம்பர்ஸ்க்கு புரியும்படி அவங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.